एवरीवन वेलकम टू अवर चैनल पीजीटीआरपी जुआलजी क्लास सो इनकी क्लास ले इना पाक परों बीना उन्द बलनो क्लासेस ओके जनरल कैरेक्टर्स ऑफ बलनो क्लासेस सो इदुक्कु मुन्नाडी उल्ल क्लास ले इना पाता बीना उन्द असिरियन इंद मुंदय क्लास ओड़ा मुडिंजु विट्टदु सो इनकी क्लास ले इना पाक परों बीना बलनो क्लासेस पत्ति पाक परों ओके सो इदनुडैया जनरल कैरेक्टर्स एन्नेन्नेल्लाम इरुक्कुदु அதுக்கான பொதுவான பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அப்படின்னா தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஸோ லெட்டஸ் கம் டு த லெசன். ஸோ பலனோ கிளாஸஸ், ஸோ பலனோ கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இன்வெர்டிப்ரேட்டா கார்டேட்டா ஓகே ஸோ முதுகுநான் உள்ளவை முதுகுநான் அற்றவை ஓகே ஸோ ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு வாட் இஸ் கால் தட் பாலமாக வந்து இந்த பலனோ கிளாஸஸ் இருக்குது. ஓகே ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஸோ இது வந்து சில பண்புகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்வெர்டிப்ரேட்டாவோட பண்புகளை வந்து ஒத்து இருக்குது. சில பண்புகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்டேட்டாவோட பண்பை வந்து ஒத்து இருக்கிறதுனால ஸோ ரெண்டையுமே இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஆர்பி எக்ஸாம். ஓகே ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன் ஓகே ஸோ விச் இஸ் கன்சிடர் அஸ் எ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த இன்வெர்டிப்ரேட்டா அண்ட் கார்டேட்டா. இந்த க்வெஸ்சன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகே ஸோ அது எந்த ஆர்கானிசம் அப்படின்னா வந்து இந்த பலனோ கிளாஸஸ் தான். ஓகே ஸோ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பண்பை பெற்றிருக்கிறதுனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இன்டர்லிங்க் பிட்வீன் த ஆர் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த இன்வெர்டிப்ரேட்டா அண்ட் கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ இப்போ அதனுடைய சிஸ்டமேட்டிக் பொசிஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே ஸோ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஃபஸ்ட்டு த ஃபைலம் கார்டேட்டா. ஓகே ஃபைலம் கார்டேட்டா ஏன் கார்டேட்டா கீழே வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் நவ் கார்ட் அண்ட் ஃபேரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் காணப்படுறதுனால கார்டேட்டாவுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து சப் ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஸோ ஹெமிகார்டேட்டா அப்படின்னா என்ன பாதி. ஓகே ஹெமி மீன்ஸ் பாதி, கார்டேட்டா சாஃப்ட் பாடி அண்ட் ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் மேரைன் அனிமல்ஸ் நோட்டோகார்ட் கன்ஃபைன் டு ஹெட் ரீஜியன் அண்ட் செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதை எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா வந்து ஹெமிகார்டேட்டா அப்படிங்கிறதுக்கு கீழே கொண்டு வராங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிளாஸ் என்ட்ரோ நியூஸ்டா. ஓகே ஸோ என்ட்ரோ நியூஸ்டா மீன்ஸ் த சாலிட்டரி ஃபார்ம்ஸ். ஓகே சாலிட்டரி ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் அலிமெண்ட்ரி கேனல் மவுத் அண்ட் ஆனஸ் ஆப்போசிட் எண்ட். ஓகே ஸோ ஆப்போசிட் எண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, நியூமரஸ் கில்ஸ்லிட்ஸ் வந்து இருக்கிறது. ஸோ இதனால் இது எந்த வகுப்புக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா வந்து என்ட்ரோ நியூஸ்டா. ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் பைக்கோ டெரிடே. ஓகே பைக்கோ டெரிடே அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே வருது. தென் ஜீனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பலனோ கிளாஸஸ். ஓகே பலனோ கிளாஸஸ் பலனோ கிளாஸஸ் ஓகே ஸோ காமன் நேம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகான் வோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ அந்த பலனோ கிளாஸஸ் பிலாங்ஸ் டு த ஃபைலம் ஹெமிகார்டேட்டா பிகாஸ் ஆஃப் த வாட் இஸ் கால் தட் ஷார்ட் ஸ்டொமோகார்டு. ஓகே ரொம்ப சின்ன ஸ்டொமோகார்டு வந்து ஆன்டீரியர் ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அதை ஹெமிகார்டேட்டாவுக்கு கீழே கொண்டு வரோம். ஸோ இந்த ஹெமிகார்டேட்டாவை இன்னொரு பேரும் சொல்லலாம், அதுக்கு என்ன அப்படின்னா வந்து அடிலோ கார்டேட்டா. ஓகே அடிலோ கார்டேட்டா, அடிலோ மீன்ஸ் கன்சீல்டு. ஓகே ஸோ கன்சீல்டு அப்படின்னா என்ன, முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கும். எது மறைக்கப்பட்டிருக்கும், கார்டேட்டா. ஓகே கார்டேட்டா அப்படின்னா என்ன, நோட்டோகார்டு. அந்த நோட்டோகார்டானது முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கும். ஓகே அதனால தான் அதுக்கு என்ன பேர் இன்னொரு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அடிலோ கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ ஹெமிகார்டேட்டாவுக்கு இன்னொரு பேர் என்ன, அடிலோ கார்டேட்டா. ஓகே ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து இதுதான் அந்த ஏகான் வோம்ஸ். ஓகே ஸோ ஏகான் ட்ரீ இன்னும்
ஸோ வாட் இஸ் கால் தட் த பலனோ கிளாஸஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஏகான் வோம். ஓகே ஸோ வை இட் இஸ் கால்டு ஏகான் வோம் ஆர் டேங்கு வோம்னு சொல்கிறோம். ஓகே இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, டேங்கு வோம். எதனால் இதுக்கு இந்த பெயர் சொல்கிறோம் அப்படின்னா வந்து இது பார்க்குறதுக்கு அந்த ஓக் ட்ரீயோட ஃப்ரூட்டு பழம் இதுதான் அந்த மரம். ஓகே ஸோ இதில் அந்த ஃப்ரூட்டை பாருங்கள் தெரியும். ஸோ அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் ஏகான் ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ இது வந்து வாட் இஸ் கால் தட் கருவாளி மரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கருவாளி மரம் இல்லை கருவாளி கொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஏகான் ஓம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ இது விச் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ஏகான் ஓம். ஓகே நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ மேரைன் அனிமல். ஓகே ஸோ மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து மேரைனில் தான் வாழும். ஓகே கடலில் தான் வாழக்கூடிய ஒரு உயிரி. ஸோ இதனுடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகே இதனுடைய பாடி வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். தென் அதனுடைய பாடி வந்து சிமெட்ரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாடி சிமெட்ரி பார்த்தோம் அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ அதனுடைய ஆன்டீரியர் ரீஜியன்லேருந்து போஸ்டீரியர் ரீஜியன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை ரெண்டாக வந்து பிரிச்சிடலாம். ஓகே வாட் இஸ் மீன் பை பைலேட்ரல் சிமெட்ரி? ஸோ த பாடி இஸ் டிவிசிபிள் இன் டு டூ ஈக்குவல் ஆல்ஸ் இன் ஒன் இமேஜினரி லைன் இன் ஒன் பிளேன். தட் இஸ் நோன் அஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே ஒரே ஒரு ஆர கொண்டு ஒரு உயிரினத்தை வந்து ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா வந்தது அதுக்கு பேர் பைலேட்ரல் சிமெட்ரி. அப்படி பிரிக்கும் போது அது ரெண்டு பாகமாக பிரியணும். ஓகே ஸோ அதுக்கு பேர் தான் என்ன, பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் இஸ் அ ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் அண்ட் யூஸ் சிலமேட். ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னா என்ன, ஸோ த பாடி ஆஃப் என் ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் த்ரீ லேயர். ஓகே ஸோ ஆல்ரெடி யூ நோ வெரி வெல், நமக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது பாடி உடலானது வாட் இஸ் கால் தட் ரெண்டு லேயர். ஓகே இரண்டு அடுக்குகளால் ஆக்கப்பட்டிருந்தா அதுக்கு வேறு அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் இரண்டு அடுக்குகளால் ஆனதுன்னா அதுக்கு பேர் டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல். டை அப்படின்னா என்ன, டூ. ஓகே டிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். மூன்று அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது மூ அடுக்கு உயிரின்னு சொல்லுவோம். ஓகே ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அதாவது எக்டோடோம் எண்டோடோம் மீசோடோம். ஓகே எக்டோடோமும் எண்டோடோமும் மட்டும் இருந்ததுன்னா அது டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல். எக்டோடோம் எண்டோடோம் மீசோடோம் ஓகே இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்னு சொல்லுவோம். தென் யூஸ் சீலமேட். யூஸ் சீலமேட் அப்படின்னா என்ன, யூ மீன்ஸ் ட்ரூ, சீலமேட் மீன்ஸ் பாடி கேவிட்டி, உண்மையான உடற்குழி இருந்துச்சு அப்படின்னா அந்த அனிமல்ஸுக்கு வந்து யூஸ் சீலமேட் அப்படின்னு பேர். ஓகே உண்மையான உடற்குழி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன, யூஸ் சீலமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஓகே ஸோ பார்க்குறதுக்கு இது இட் இஸ் மெஷர்ட் அபவுட் 10 சென்டிமீட்டர் டு 2.5 மீட்டர் லாங். ஓகே ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரியாக வந்து இருக்கும். ஸோ அதோட மெஷர்மெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 சென்டிமீட்டர்லேருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு வோம் லைக் பாடி, புழு மாதிரியான அமைப்பு இருக்குதான். ஸோ இந்த அமைப்பில் வந்து மூணு பகுதியாக பிரிக்கிறோம். ஓகே ஸோ அதில் வந்து மூணு பகுதி காணப்படுது. ஸோ அதனுடைய முன்பகுதி, கழுத்து பகுதி, உடலப்பகுதி. ஓகே முன்பகுதி, கழுத்து பகுதி, அதுக்கப்புறமா கீழே வந்து உடலப்பகுதி அப்படின்ட்டு மூணு பகுதியாக பிரிக்கிறோம். ஓகே ஸோ அந்த முன்பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து ப்ரப்பாசிஸ் அப்படின்னு பேர். நடுப்பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து காலர் அப்படின்னு பேர். தென் போஸ்டீரியர் ரீஜியன், ஓகே பின்பகுதிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரங்க், உடலப்பகுதின்னு மூணு பகுதியாக பிரிக்கிறோம். ஓகே ஸோ அந்த ப்ரப்பாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா கோன் ஷேப்பில் இருக்கா, கோனிக்கல் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது முன்பகுதி ப்ரஃபாசிஸ். அதே மாதிரி நடுப்பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காலர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. போஸ்டீரியர் ட்ரங்க் ரீஜியன் பார்த்தோம் அப்படின்னா நல்லா சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது, நீளமாக வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்தராக விச் இஸ் டிவைடட் இன் டு த்ரீ ரீஜியன். ஓகே அந்த உடலப்பகுதிக்கு அடுத்து வால் பகுதி நீளமாக இருக்கான். ஸோ அதையுமே என்ன செய்கிறோம் அப்படின்னா மூணு பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து
what is called that anterior part, middle part and posterior part. Okay, so in the posterior part kadaisi end irukla adha posterior part adha enna present a irukku appadina anus present a irukku. So idu dhaan vandu abdominal region nu solrom. Okay, adhe maadhiri anterior region oda what is called that keel pagudila paatham appadina அதாவது ஆன்டீரியர் ரீஜியனோட கீழ் பகுதியில் பார்த்தோன்னா அந்த பலனோ கிளாஸஸோட மவுத் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் அப்டோமினல் ரீஜியனில் அதாவது போஸ்டீரியர் ரீஜியனுடைய அடிப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆனஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து மூணு பகுதியாக பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து ப்ரொஃபாசிஸ், மிடில் வந்து காலர், அதுக்கு அடுத்த பகுதி ட்ரங்க். ஓகே, உடலில் பகுதின்னு பிரிச்சிட்டோம். அதுக்கு கீழே உள்ள வால் பகுதியையுமே மூணு பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று ஆன்டீரியர், மிடில் அண்ட் போஸ்டீரியர். ஸோ ஆன்டீரியர் ரீஜியனில் இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து பிராங்கியல் ஜெனிட்டல் ஆப்பர்ச்சர் ஆர் பிராங்கியல் ஜெனிட்டல் ரீஜியன். அப்புறம் மிடில் ரீஜியனில் இருக்கக்கூடியது வந்து ஹெப்பாட்டிக் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். போஸ்டீரியர் அதாவது ஆனஸ் இருக்கக்கூடிய பகுதியை அப்டாமினல் ரீஜியன் சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ நோட்டோகார்டு, நோட்டோகார்டு வந்து ரெப்ரசன்டட் பை அ ஸ்மால் பக்கல் டைவர்டிகுலம். ஓகே, ஸோ இதில் வந்து நோட்டோகார்டுன்னு வந்து தெளிவாக இருக்காது, ஆனால் வந்து அதுக்கு வந்து நோட்டோகார்டாக வந்து எது ப்ரெசண்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து பக்கல் டைவர்டிகுலம் தான் வந்து அது வந்து இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன், ஸோ ரெஸ்பிரேஷன் எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா வந்து இங்கே வாட் இஸ் கால் தட் ஸ்கில்ஸ். ஓகே, ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா வந்து ட்ராங்கியல் அப்பர்ச்சர் மூலமாக நடக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் கால் தட் ரெஸ்பிரேஷன். தென் இதனுடைய டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ ஆர்கேன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கேன் சிஸ்டம் அப்படின்னா டிஷ்யூ லெவல்னா ஒன்லி டிஷ்யூ, செல் லெவல் ஆர்கனைசேஷன்னா ஒன்லி செல் ப்ரெசன்ட் இஸ் இன் இட். ஸோ ஆர்கேன் சிஸ்டம் மீன்ஸ் சம் ஆஃப் த ஆர்கேன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தயர் பாடி. ஓகே, அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கேன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். மோஸ்ட்லி ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஆர்கேன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் தான் வரும். ஓகே, அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் அதில் வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன, ஸோ இதில் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வந்து பிளட்டு, பிளட் வெசல்ஸு, ஓகே, ஆர்ட்ரி, வெயின்ஸ், கேப்பிலரிஸு, ஸோ இந்த இது எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகாது. ஓகே, தட் மீன்ஸ் டோட்டலி நோ கேப்பிலரிஸ். ஓகே, ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸு. ஸோ எக்ஸ்க்ரீஷன், ஸோ த வேஸ்ட் ப்ராடக்ட் எலிமினேட்டட் பை த எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ். ஸோ இங்கே எது எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக இருக்குது அப்படின்னா த ப்ரொஃபாசிஸ் கிளாண்ட். ஓகே, ப்ரொஃபாசிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபாசிஸ் கிளாண்ட் தான் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக வந்து செயல்படுது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து செக்ஸஸ். ஓகே, ஸோ செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், உடலுக்கு உள்ளே நடந்துச்சு அப்படின்னா அது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். உடலுக்கு வெளியில் நடக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டைரக்ட். டைரக்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். டைரக்ட் அப்படின்னா வந்து எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட், இந்த மாதிரி லார்வல் ஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, அப்படி இல்லாமல் உடலுக்கு உள்ளேயே நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அதாவது இந்த லார்வல் ஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் டைரக்டாக வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டெவலப்மெண்ட் இன்டியூஸ் த டொர்னேரியா லார்வா. ஓகே, ஸோ இதில் ஏற்படக்கூடிய கடைசியில் உருவாகக்கூடிய இந்த லார்வாக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து டொர்னேரியா லார்வா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதனுடைய வாட் இஸ் கால் தட் ஜென்ரல் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன்,
இது வந்து பரோயிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த கடற்கரை ஓரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே போய் குழி தோண்டி உள்ளே வந்து புதஞ்சு வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது வந்து உள்ளே போய் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து யூ ஷேப்பில் தான் போய் வந்து அது பரோ ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஆர்கானிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் கேரக்டர் ஆஃப் பலனோக்ளாசஸ். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.